விக்ரம் நடிக்கிற தங்களின் படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்கு ரொம்ப சீக்கிரமாவே அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஜூன் எண்ட்ல இந்த படத்தை தியேட்டர்களை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான நான் அஃபிஷியல் அப்டேட்டே ரிலீஸ் பண்ண டீம் பிளான் பண்ணிருக்காங்க தங்களால் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா டேரக்டர் பான் ரஞ்சித் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தோட மியூசிக் டாக்டர் பார்த்திங்கன்னா பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க எப்படி பார்க்கலாம் தங்களால் ரிலீஸ் எந்த மாதிரி இருக்க போகிறதுனு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்டர் சிவகார்த்திகனோட ஆக்டிங்கில் அடுத்து பார்த்திங்கன்னா அமரன் மூவி தேட்டருக்கில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை பார்த்திங்கன்னா இதுவரை நைன்ட்டி பர்சன்ட் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு டென் பர்சன்ட் ஷூட்டிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது இதையும் ரொம்ப சீக்கிரமாகவே முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்தக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டூ வீக்ஸில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லைனா செப்டம்பர் அப்படி இல்லைனா அக்டோபர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பேச்சு போயிட்டு போயிட்டுருக்கு அடுத்து பத்தே டொண்ட்டி த்ரீ அதோட அஃபிஷியல் அப்டேட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க டேரக்டர் எஸ் எஸ் ராஜமௌழி அடுத்து பாத்தீங்கன்னா ஹேக்கர் மகேஷ் பாபு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறார் இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராஜெக்டாக எடுக்க பிளான் பண்ணியிருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணிருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஹேட்டர் பித்திவிராஜ் இம்பார்ட்டன்ட் ரோல்ல ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கான பேச்சு பார்த்து இப்போ போய் ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த ரெண்டு பேரோட காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்டர் விஜயாந்தினி நடிக்கிற மலை பிடிக்காத மனிதன் படத்தோட ட்ரீசர் பார்த்திங்கன்னா மே டுவெண்டி நைன் நடக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்க பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜயாந்தனி சரத்குமார் சத்யராஜ் மேகா இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன் தான் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க வெய்ப்பியும் பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தை தேட்டர்களை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க நீங்க இந்த படத்துக்காக எவ்வளவு வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சூரி நடிக்க கருடன் படத்தோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ட்ரைலர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா திரிக்க போகுது இல்லை அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே நம்ம சூரியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூரிய சசிகுமார் உன்னி முகுந்தன் ரேவதி ரோஷினி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா துரை செந்தில் குமார் இவர் பார்த்தீங்கன்னா கொடி காக்கிசட்டை படத்தோட டேரக்டர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டி ஒன் தேட்டரிகளை ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வெற்றி மாறின் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா எம் சங்கராஜா டைலர்ல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா தான் இருந்தது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருடன் தேட்டருக்குல எந்த மாதிரி பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு